பிரீமியம் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான இரண்டு கேள்விகளுக்கு இன்றைக்கு பிரீமியம் மீடியாவில் பதில் தரேன். பிரேம் சங்கர், குருவே வணக்கம். நான் பிரேம் சங்கர், பிரீமியம் வீடியோ மாணவன் ஐயா. இதில் தங்களின் இது எனது முதல் கேள்வி அப்படின்னு வேற கொடுத்துட்டார், கன்னி கேள்வி. பிரேம் சங்கர், குருவே வணக்கம். நான் பிரேம் சங்கர், பிரீமியம் வீடியோ மாணவன். தாங்கள் பிறந்த நேரத்தை ஆண் காலம் பெண் காலம் என திருத்துவது தவறு என கண்டிப்பாக கூறினீர்கள். ஒரு பிரபல மரபணு ஜோதிடர் பாதம் 1-3 எனில் ஆண் குழந்தை என்றும் 2-4 எனில் பெண் குழந்தை என்றும் உறுதியாக கூறுகிறார். குருவே, தயவு செய்து என்னை மன்னித்து இந்த கேள்விக்கு பதில் தாருங்கள். ஜாதகம் பார்க்க வருபவர்களில் பலர் தங்களின் பெண் குழந்தை எப்போது பருவமடைவார்? ஆண் காலம் பெண் காலம் என்பது நட்சத்திர பாதங்களின் 1-2 பாதங்கள், 3-4 பாதங்கள். ஒரு பிரபல ஜோசியர் சொல்றார். இதெல்லாம் சும்மா ஜோதிடத்தில் இந்த மாதிரிலாம் குழம்பிக்காதீங்க. அதுவும் குறிப்பாக என்னுடைய மாணவர்கள் இந்த மாதிரி அமைப்புகளில் குழம்பவே கூடாது. என்னுடைய மாணவர்கள் எந்த ஜோதிடர் சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கிவிட்டு இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. என்னுடைய மாணவர்கள், நேரடி மாணவர்கள், ஆன்லைன் வகுப்பு மாணவர்கள், பிரீமியம் வீடியோ நேயர்கள், பெண் குழந்தை எப்போது பருவமடைவார் என்று கேட்கினர். இதற்கு ஏதேனும் விதி இருக்கிறதா என்று கூறுங்கள். குருவே, படம் போட்டு விளக்கினால் நன்றாக இருக்கும். இது எனது முதல் கேள்வி, தங்களின் மேலான பதிலுக்கு. இதில் படம் போட்டு விளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தாய் தந்தையருடைய சந்தோஷத்தை பொறுத்து, 1, 5, 9 அதிபதியுடைய அமைப்பை பொறுத்து, அதனை அடுத்து ஏழாம் அதிபதியுடைய அமைப்பை பொறுத்து. ஏன்னா 7ஆம் இடம் உடலுறவு ஸ்தானம். ஒரு பெண் கன்னியாகிறாள். தாய்மைக்கு, உறவுக்கு தயாராகி அதன் மூலமாக தாய்மை பேரை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அடைகிறா. அப்படின்றதுனால 1, 5, 9 3 இடங்களுக்கு நான் இங்கே வந்துடுவேன். குறிப்பாக 5ஆம் இடத்திற்கு வருவேன். அதனை அடுத்து 7ஆம் இடத்திற்கு வருவேன். 7வது தசை, 7வது அதிபதியுடைய புக்தி சுக்கிரன் சார்ந்த. ஏன்னா காமத்திற்கு தயாராகக்கூடிய அமைப்பு அப்போதுதான் புனித பருவமடைகிற நிகழ்ச்சியில் தான் வருது இல்லையா? அதன் அடிப்படையில் சில விதிகளை சேர்த்து கோர்த்து பார்த்து எங்கிட்டையும் எப்போயாவது ஒரு தடவை லக்கணத்தோடு எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றன, ஆண் கிரகங்களா பெண் கிரகங்களா, பெண்ணுக்கு ஆண் கிரகம் தொடர்பு கொள்கிறதா, ஆண் கிரகங்களாகிய குரு சூரியன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் வலுத்திருக்கிறதா, பெண் கிரகங்களான சந்திரன் சுக்கிரன் வலுத்திருக்கிறதா, அலி கிரகங்களான சனி புதனுடைய நிலை என்ன என்பதை வைத்து, மற்றும் லக்னத்தோடு செவ்வாய், ஒரு பெண்ணுக்கு விருச்சிக லக்னம், ஆண் தன்மையோடு தான் இருப்பார். லக்னாதிபதி உச்சம் பா என்னது அந்த ரவுடி ராக்கமாக தான். ஒரு பெண் வெற்றி லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அது லக்னத்தை சனி பார்க்கிறார். நெல் இருப்பார். ஆம்பளை அந்தமா பார்த்து பயந்துக்கிட்டு போகணும். சனி செவ்வாய் உச்சம், லக்னம் பாவத்துவம், அப்படி இப்படின்னு இருந்தா வாயான்னு சொல்லிட்டு இந்த ரவுடியாக இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் அந்த மாதிரியான ஆட்களாகத்தான் இருப்பாங்க. லக்னத்தோடு செவ்வாய், லக்னத்தோடு வீர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண் கிரகங்கள் வலுத்திருக்கின்ற தன்மையில் அதுதான் ஆண் காலம் பெண் காலம்லாம். இந்த ஆண் காலம் பெண் காலம் என்பதை எந்த நட்சத்திரம், பாவக முனை ராசி முனை என்பது அந்த 30 டிகிரி கொண்ட வியாபித்திருக்கின்ற இந்த அமைப்புகளில் எல்லா தன்மைகளிலும் இதில் எப்படியே ஒன்று வச்சுக்கோமா, பாதம், ஒரு பாதம்ன்றது 9 பாதங்கள், ஒரு நட்சத்திர பாதம்ன்றது 24 மணி நேரம் கிட்டத்தட்ட. அப்படியே அந்த 24 மணி நேரத்தில் எல்லா 13.2 20 டிகிரி, 10 நிமிஷம் இடைவெளி, 5 நிமிஷம் இடைவெளியில் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இரட்டை குழந்தையும் இருக்குது. அப்போ அது வேற பாதம் மாறிடுமா? அப்படிலாம் மாறாது. இதுக்கு விளக்கமே கொடுக்க தேவையில்லை, அபத்தம். ஆகவே அம்பிகா, மாணவராகிய எங்களுக்கு ராசிபலன் துல்லியமாக பேசும் நுட்பங்களை சொல்லித்தாருங்கள். தாராபலன் உங்கள் ஸ்டைலில் விரிவாக கற்றுத்தாருங்கள். இந்த நட்சத்திரங்களை சாரம் என்பதை பிறந்த ஜாதகத்தில் மறுக்கின்ற நான் கோச்சாரத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறேன். கோச்சாரத்தில் இருந்துதான் அது பிறந்த ஜாதகத்துக்கு டைவர்ட் ஆயிருக்கு. பிறந்த ஜாதகத்தில் நட்சத்திரத்தின்படி கிரகங்கள் போவது என்கின்ற நட்சத்திர சார முறை எடுவல்ல, ஃப்ளாப். அதன்படி பலன்களே இல்லை, அது தப்பு. உயர்கணித சார ஜோதிட முறை என்கின்ற கேபி சிஸ்டம் தவறு. சம்பவங்கள், பலன்கள், சுபத்துவம், பாபத்துவம் என்கின்ற கிரகங்களின் ஆதிபத்தியங்கள் காரகங்களுக்கு உள்ளேதான் நடக்கின்றன என்பதுதான் உண்மை. நட்சத்திரங்கள் தூரங்களின் அடிப்படையிலானது. நட்சத்திரங்களுக்கென்று தனி காரகத்துவங்கள் இல்லை, நட்சத்திரங்களுக்கென்று தனி ஆதிபத்தியங்கள் இல்லை. ஆகவே